இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். மாற்றங்களை எதிர்பாருங்கள். மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. புதிய வருஷத்துக்கு நேராக ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வருஷத்தின் கடைசி நாட்கு வந்திருக்கிறோம். மாற்றம் உண்டு. மீண்டும் ஒரு நம்பிக்கை உண்டு, மாற்றம் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார், செய்வார், செய்து முடிப்பார். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலாணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையை தியானிக்க தியானிக்க ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெற்றி சிறந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயவேந்த நம்மோடு கூட இருக்கிறார். சிலுவையில் செய்யப்பட்டது என்ன? சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், தலை நசுக்கப்பட்டது. அவன் அமேன் தோல்வி அடைந்தான். அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் ஜெயத்தை எதிர்பார்த்தான். ஆனால் கிறிஸ்து ஜெயம் எடுத்தவ அவனுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். எல்லா விதமான அதிகாரங்களையும், எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான பாடுகளையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இயேசு ஜெயவேந்தனாக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு உங்கள் தியானம் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? வெற்றி சிறந்த தேவனையே நினைத்து கொண்டிருங்கள். ஜெயம் எடுத்த தேவனையே நினைத்து கொண்டிருங்கள். ஆல்வேஸ் அவருடைய ஆமென் ஜெயத்தை, அவருடைய வெற்றியை நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் தியானம் இனிமையாய் மாறும். உங்கள் மெடிடேஷன் டைமு அது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல் டைமாக மாறும். அது ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும். நீங்கள் எப்போதும் இன்றைக்கு உங்கள் தியான நேரத்தில் ஜெயம் எடுத்த இயேசுவை, சிலுவை நாதரை எப்போதும் நினைத்து கொண்டே இருங்கள். அவர் சொல்றார், நமக்கும் கூட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 2 Corinthians 2:14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அவர் ஜெயம் எடுத்தவர் மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஜெயம் எடுக்கவும் வைக்கிறார். அப்பா எங்க இருக்கிறாரோ அங்கதானே நம்ம வைப்பா. அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படித்தானே பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்படுவார். உங்கள் அப்பா சாதாரணமானவரா, தோத்து போனவரா? உங்கள் அப்பா அவமானப்படத்தக்கவரா? உங்கள் அப்பா சாதாரணமாக ஏனோ தானோன்று உள்ளவரா? இல்லையே, அவர் ஜெயமெடுத்த ஆண்டவர், ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா, அவர் 10,000களில் சிறந்தவர், நம்முடைய நேசப்பிதா, 1,000 10,000களில் பெரியவர், சிறந்தவர், மகத்துவமானவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார், என்னையே நினைத்து கொண்டு ஜெயம் எடுத்த கர்த்தரையே நினைத்து கொண்டிருங்கள், உங்களையும் எல்லா இடத்திலையும் ஜெயம் பெற வைப்பார். ஜெயவேந்தன் உங்களோடு கூட இருக்கிறார். தோல்விக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இனி தோல்வியை பற்றி யோசிக்காதீங்க. கடந்த கால தோல்விகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராதீங்க. கடந்த கால பிரச்சனைகளை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வராதீங்க. கடந்த கால சூழ்நிலைகளை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வராதீங்க. தேவனுடைய வெற்றியை மாத்திரம், தேவனுடைய ஜெயத்தை மாத்திரம், கர்த்தருடைய ஜெயத்தை எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, தோல்வி அடைய மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கானது அல்ல தோல்வி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். காரணம், சிலுவையிலேயே சாத்தானோடு சேர்ந்து தோல்வியும் நசுக்கப்பட்டு விட்டது. ஜெயவேந்தன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உங்களோடு, உங்களுக்குள், உங்களுக்காக இருந்து வாசம் பண்ணுகிற, கிரியை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபமோமா? அற்புதமானவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அருமையான பிள்ளைகளை தாங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆச்சரியமான தேவனுடைய மகத்துவங்கள், அற்புதமான தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். தோல்விகள் ஜெயமாக மாறட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தையும் நன்மையையும் காணும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே தி லார்ட் பீ வித் யூ. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கவலைப்பட வேண்டாம். கடந்த கால தோல்விகளை யோசிக்காதீங்க. ஜெயவேந்தனை எப்போதும் தியானிங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.